ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுல் சமையல். ஸோ இந்த வ்ளாக் என்ன அப்படின்னா, நம்ம தீவு திடல் போயிருந்தோம். அதாவது 2023க்கான தீவு திடல் வந்து பொருட்காட்சிகள்லாம் வந்து போட்டிருந்தாங்க, நம்ம போயிருந்தோம். அதோட வ்ளாக் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு தீவு திடல். ஸோ என்ட்ரன்ஸே வந்து பயங்கரமாக நல்லா இருந்தது, திருவள்ளுவர் சிலையோடு இருந்தது. ஸோ இது வந்து சென்னையில் சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கான நகரில் வந்து இருக்குது. 47வது சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி. ஸோ வாங்க உள்ளே போய் நம்ம என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உள்ளே போன உடனே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து பொருட்காட்சிகள் தான், நீட்டாக வந்து போயிட்டே இருந்தது. நிறைய இந்த ஃபார்மர்ஸ் பற்றி, இந்த மஞ்சப்பை, அதாவது பிளாஸ்டிக் குடிக்கிறதை பற்றி, மீன் வளம், ஃபார்மிங், அதை பற்றினா நிறைய பொருட்காட்சிகள் இருந்தது. இந்த பொருட்காட்சி வந்து மஞ்சப்பை யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து பிளாஸ்டிக்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பாக்கு இலையில் செஞ்ச தட்டுகள், நேச்சுரலாக வந்து ட்ரீஸில் இருக்க லீவ்ஸ் வச்சு செஞ்ச பிளேட்ஸ், அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அந்த பொருட்காட்சியில் வந்து பிளாஸ்டிக் பொருள் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து த்ரோ பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் பண்ணி கீழே அனுப்பிச்சிரும். ஸோ அந்த ஒரு மிஷின் வச்சுருந்தாங்க. அடுத்த பொருட்காட்சி வந்து பட்டுப்புழுலேருந்து எப்படி பட்டு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரியலாக வந்து பட்டுப்புழு வச்சு அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த பொருட்காட்சி மீன் வளம்னு வச்சுருந்தாங்க. அதாவது மீனோட வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, அதை பற்றின ஒரு போஸ்டர்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய சின்ன சின்ன நிறைய கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பொருட்காட்சி முடிஞ்ச அப்புறமா வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பிளேஸ். ஏன்னா வந்து அவங்களுக்கு தேவையான நிறைய அவங்க வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அந்த செயின்ட் வீல்ஸ், அந்த மாதிரியான நிறைய, அதாவது ரைடிங், அதாவது ரைட் போகிற ட்ரெயினாக இருக்கட்டும், அந்த வாத்து மாதிரி அதில் உட்காந்து போகிறது, ஸோ அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ எல்லா குட்டீஸ்க்குமே வந்து இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸஸுமே வந்து நிறைய காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்ற பொருட்கள் அப்படின்னு நிறைய கடைகள் இருந்தது. வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள், அதுக்கப்புறமா வந்து நிறைய நமக்கு தேவையான, கேர்ள்ஸ்க்கு தேவையான பேக்ஸு, ஸ்லிப்பர்ஸ், அந்த மாதிரி இக்கச்சக்க கடைகள் இருந்தது. சேம் அதே தான், இங்கேயும் வந்து எல்லா காஸ்ட்டுமே வந்து ஹையாக தான் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்னோ வேர்ல்ட் இருந்தது, ஹாரர் ரூம் அப்படின்ட்டு நிறைய இருந்தது. ஸோ ஹாரர் ரூம் வந்து வெளியே இருந்து பார்க்கவே வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ நாங்கள் போகல. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ நாங்களும் வந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ யா ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்து முடிச்சுட்டு என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு நாங்களும் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் மெரினா பீச் இருக்குது. ஸோ மெரினா பீச் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெரினா பீச் தான் போகணும். நீங்களும் வந்து ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தீவு தேடல் போயிட்டு மெரினா பீச் வாங்க. ஸோ பக்கத்தில் தான் இருக்க, ரெண்டுத்தையும் வந்து பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, வந்து வீக்கெண்ட்ஸில் நிறைய இருக்கும். ஸோ நாங்கள் போகிற டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க.
ஸோ மெரினா பீச்லேருந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்து கிளம்புற டைம் வந்தாச்சு. ஸோ தீவு திடல் பக்கம் வந்து நம்ம கிராஸ் பண்ணுறப்ப முன்னாடி நம்ம போனப்போ வந்து கூட்டம் கம்மியாக இருந்தது, பட் கொஞ்சம் டைம் ஆக ஆக பயங்கர கூட்டம். ஸோ சேம் டைம் நைட்டில் வந்து லைட் செட்டிங்லாம் வந்து நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா மார்னிங் டைம் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள், ஏன்னா நைட் டைமில் வந்து க்ரௌட் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.